எதை செய்தாலும் இறைவன் இன்சா அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளை நாடி வந்திருக்கோம். நீங்க எதுக்கு மாமா இதயத்தில் குண்டடி படணும், நீங்க எதுக்கு நீங்க மடியணும், நீங்கள் மடுவதற்காகவா கிறிஸ்தவ சமுதாயமும் இந்துக்களும் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் மாமா? ஆங்கிலேயரிலிருந்து உயிர்ப்பிச்சை காலில் விழுந்து வாங்கிய இந்த சாவாக்கள் சவத்துப்பயில் இருக்கான அந்த கூட்டத்தை பார்த்து தான் அஞ்சுவதும் அடிபணிவதும் இறைவன் ஒருவனுக்கே சொல்லக்கூடிய என் தாய் மாமனா அப்படி சொல்லுவது? மாமா நீங்களும் பச்சை பிள்ளை மாமா, எங்க மடியில இடத்து நீங்க தவளக்கூடிய பிள்ளைகள், உங்களை தொடர்வதற்காகவா மீசையை முடிச்சுக்கிட்டு சிங்க மாதிரி நாங்க நினைச்சோம்? ஆர்எஸ்எஸ் பிஜேபி நான் சொல்றேன் கேட்டுக்கோ, ஆட்சி உங்ககிட்ட கொடுத்துருக்கோம், உனக்கு பணம் வேணுமா பணம் அடிச்சுக்கோ, எங்கேயாவது பிழைக்கணும்னா பிழைச்சிக்கோ, எங்கே விட்டுரு. நாங்க என்ன நினைக்கிறோம், நீ நினைச்சதே தப்பு. இன்னைக்கு காவல்துறை ஒழுத்துறை எழுதிக்கங்க, நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துவது இவர்கள் வந்து அனுமதி கேட்டிருக்கலாம், ஆனா உங்கள் பின்னாலும் முன்னும் பின்னுமாக அரணாக இருப்பது இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் என்பதை நீங்கள் உறுதிபட தெரிந்து கொள்ளுங்க. என்னடா என்ஆர்சி, என்னது சிஐஏ சட்டம், என்ன இது? இஸ்லாமியர்களை பத்தி கண்ணியம்னா என்னன்னு தெரியுமா? அவர்களோட உணர்வுகள் தெரியுமா? அண்டை பசுவோடு இருக்கும்போது உணவு அரைத்தாளடா அப்படின்னு சொல்லக்கூடியடா என் தாய்மாமன் உறவு. இவர்களை கண்ணீரும் கவலையுமாக விடுவதா ஒரு இந்துத்துவ கொள்கையா? நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோ, மாமா மார்கள்ட்ட சொல்லிடுறேன், நீங்க எல்லாம் வரவே வேண்டாமாமா, நாங்க போதும், நாங்க தானே பெரும்பான்மை, நீங்க எங்களுடைய இதயத்தில் இருப்பவர்கள், எங்க இதயத்தை கிழிச்சா என் தாய் மாமன் எங்களோடு இருப்பான். அப்படிப்பட்டவனை மாண்டு போனாலும் இதயத்தில் தான் நாங்க ஈட்டிய குத்து வாங்குவோம். போதுல வந்தேரியா வந்த நாய்கள்லாம் நம்ம பார்த்தா என்ன மாம்சு? நீ என்னைக்கு மாற்றம் பெறோம் என் தாய் மாமன், நீ அன்றைக்கு அடிச்சியா அன்னைக்கே உன்னை கொளுத்து வந்திருக்கணும். நீ என்னைக்கு இரவோட சட்டமான சரியத் சட்டத்தை முத்தரப்பு சட்டத்தை என்னைக்கு நீ தடவிச்சியோ அன்னைக்கே உன்னை விரட்டி அடிச்சிருக்கணும். சரி, நீ எல்லாம் சொன்ன நடக்க போதான்னு நினைச்சுதான் நாங்க அசால்ட்டா இருந்தோம். ஆனா நீ சொரிய சொரிய நல்ல சுகமா இருக்கும், ஆனா விட்டதுக்கு அப்புறம் வேதனையா இருக்குன்னு கதை. இப்ப கதை அவங்க பாட்டுக்கு அஞ்சு வேலை தொழுவு நடத்தி தனியா இருந்தாங்க, அவங்க பாட்டுக்கு நம்ப ரம்ஜானுக்கு நோம்ப வச்சாங்க, பக்ரீத்துக்கு விழா கொண்டாடுறாங்க, அவங்க பாட்டுக்கு இருந்தவனை வீணா ஆக்கி நாங்களும் சரி இஸ்லாமியர்கள்லாம் அப்படியே அமைதியா போறாங்களே அப்படின்னு விட்டுட்டோம். இப்ப எல்லாரும் கூடினவனையும் எங்களையும் சேர்த்து இழுத்துட்டாங்க. ஏன்னு கேட்டா, வாமாமா நாங்க செஞ்ச தவறு என்ன சொல்லு அப்படின்னு கேட்காங்க, நாங்க அண்ணினான்னு கேட்காங்க. முட்டா பெயரே ஒன்னே ஒன்னு இப்ப கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு வெக்கமா இருக்கு. நான் இந்து தான், ஆனா இந்துன்னு சொல்றது போய் வெக்கப்பட்டு விட்டேன். ஏன்னா ஒரு சாதியா இருக்கக்கூடிய இந்துக்குள்ள கோயில் கருவறைக்குள்ள போகல வெட்டம் கட்ட பயில, நீ அதையே செய்ய துப்பு இல்ல. ஏழை பணக்கார் என்ற வித்தியாசமே இல்லாம தொழக்கூடிய இஸ்லாமியர்கள்ட்ட நீ ஏன் போற? நீ எதுக்கு போற? உனக்கு இது தேவையா? அதிமுக நல்லாத்தான் இருந்துச்சு. எலிசா ஹெர்பல் ஹேர் டானிக் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து முடி உதிர்வு பிரச்சனை, தலையில பொடுகு பெயின் பிரச்சனை, சின்ன வயசுல வந்து முடி வந்து வெள்ளை நரைமுடியா வந்து மாறக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளானவர்கள் எல்லாருமே வந்து இந்த எலிசா ஹெர்பல் ஹேர் டானிக் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே கியூர் ஆயிரும். இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆயுர்வேதம் தான், எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. ஏழை நாட்கள் உங்களுடைய முடி உதிர்வு ஒன்று தடுக்குது, அது மட்டும் இல்லாம முடி உதிர்ந்த இடங்கள்ல புது முடியையும் வந்து வளர செய்து, அது மட்டும் இல்லாம நரைமுடிய படிப்படியா குறைத்து கருமை நிறமாக மாற்றக்கூடிய தன்மையும் வந்து இந்த எலிசா ஹெர்பல் ஹேர்டானிக்கு வந்து இருக்கு. சோ இந்த எலிசா ஹெர்பல் ஹேர்டானிக்கை வாங்கி யூஸ் பண்ண நினைக்கிறவங்க கீழே உள்ள அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. எலிசா ஹெர்பல் ஹேர்டானிக் முழுக்க முழுக்க ஆயுர்வேதமானது, எந்த ஒரு பக்க விளைவும். ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தவும்.